டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எஸ்சிடி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிறைய டவுட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ டேட் வந்து பார்த்தோன்னா டிஆர்பி போர்டில் இருந்து நோட்டிபிகேஷன் அப்போ வெளியிட்ட தேதி. ஸோ இந்த டேட் வந்து போஸ்ட்போன் ஆகுமா? ஏன்னா எந்த ஒரு ப்ராசஸ்மே நடக்கிற மாதிரி தெரியலையே. எஸ்சிடி எக்ஸாம் பற்றி எதுவுமே வந்து பெருசாக எதுவுமே இல்லையே. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு போல. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சனும் இதுதான், ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ போட்டிருக்கிற டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து ஒரு 15 நாள் இருக்கு. ஸோ இந்த 15 டேஸ்க்கு அப்புறம் இன்னும் வந்து போஸ்ட்போன் பண்ணால் இன்னும் ஒரு 10 நாள் கிடைச்சா போதும், இல்லை ஒரு வாரம் கிடைச்சா போதும், ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட போதும் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் 1 மாசம் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. போஸ்ட்போன் ஆகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்களே தவிர, புதுசாக நான் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு நான் படிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 10 நாள் இல்லை ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ஒரு பெரிய அளவில் ப்ரிப்பரேஷனை போட்டு வந்துடுவேன் அப்படிலாம் கிடையாது. ஸோ இன்னும் வந்து எவ்வளோ நாள் கொடுத்தாலும் ஸோ அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அவங்களாம் உள்ள வர்றதுன்றது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குனா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சா கொஞ்சம் நான் ரிவிஷன் பண்ணிக்குவேன் அப்படின்னு தான் போவாங்க. இன்னொரு விஷயம், போஸ்ட்போன் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த டேஸ் வந்து தள்ளி போக நம்மளுக்கு அந்த படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அந்த நம்ம படிச்சு வச்சதும் வந்து பார்த்தோன்னா நம்மளே வந்து மறக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்போன் ஆகணுன்றதை விட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்களோ அந்த நேரத்தை வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் படிக்கிறாளா, ஒரு 2 மணி நேரமோ இல்லை ஒரு 3 மணி நேரமோ எக்ஸ்ட்ரா படிக்குங்க. அதுவே போதும் நம்மளுக்கு, அது போஸ்ட்போன் பண்ண கூட தேவையில்லை. நம்ம கிட்ட இருக்கிற டேஸே நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கினாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 8 மணி நேரம் படிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு, கூடுதலாக ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிங்க. ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு கூடுதல் நேரத்தை நீங்க வந்து டெய்லியுமே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வேணா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது எத்தனை மணி நேரமானா இருக்கலாம், ஒரு 5 மணி நேரம் படிக்கிற ஒரு கேண்டிடேட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமோ இல்லை ஒரு 2.5 மணி நேரமோ இல்லை ஒரு 3 மணி நேரமோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாசம் 23ஆம் தேதி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அப்போ 22ஆம் தேதியோட நம்மளுடைய ஸ்டடி முடிஞ்சிச்சு. 23ஆம் தேதி எக்ஸாம் தான் எழுத போறோம், அதனால எக்ஸாம் எழுத போற டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில கிடையாது. அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஹால் டிக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து எப்போ ரிலீஸ் பண்றதுக்கு இப்போதைக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா 23ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போதுன்னா ஒரு 10 டேஸ் பிஃபோர் தான் நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மேபி இந்த மந்த் 14ஆம் தேதிக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி வந்து பார்த்தோன்னா ஃப்ரைடே 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 17th மண்டே. ஸோ அந்த டேவில் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிட்வீன்லேயே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த டேஸில் நடக்க போகுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகணுன்றதை விட நீங்கள் எப்படி உங்களுடைய டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க போறீங்க, எப்படி வந்து ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான யூட்டிலைசேஷன் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத ஸோ நீங்கள் தான் வந்து அந்த ஸ்டடி மோட வந்து நீங்கள் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதை வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிற நேரம் இது. அதே மாதிரி எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதில் கம்பல்சரி வந்து பார்த்தோன்னா தகுதி ஆகணும். அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா 10th தமிழ் புத்தகத்தை கொஞ்சம் தமிழ் புக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முழுசா படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதுல இன்ச் பை இன்ச் கூட நீங்க படிக்கிறது பெஸ்ட். ஏன்னா வந்து அதுல வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து
மேலோட்டமாகவும் இருக்குது, ஸோ கொஞ்சம் டீப் லெவல்லையும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து எஸ்சிடி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க தமிழை, இருந்தாலும் டென்த்து ஸ்டாண்டர்டை கொஞ்சம் மெயினாக ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எல்லா ஸ்டாண்டர்ட் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து படிப்பீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை படிச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட் ஸோ இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப் டு டென்த்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா படிங்க. ஸோ ஏன்னா சிலபஸ் படி வந்து டென்த் வரைக்கும் அதுதான் போட்டிருக்கிறாங்க, அதுக்கு மேலே வந்து கொஷின் கேட்பாங்களா இல்லையான்ட்டு. ஸோ அந்த எக்ஸாம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கொஷின் பேப்பர் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜான கொஷின் வந்து அங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நீங்கள் யாருன்னா வந்து டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஸோ ஏதோ ஒரு அகாடமியில் வாங்கி படிச்சுட்ருக்கிறீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சு யூஸ் பண்ணாத போயிட போகுது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னலாம் வந்து நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கீங்களோ, ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை கொஞ்சம் பிஃபோராக வந்து முடிச்சுருங்க. போஸ்ட்போன் பற்றின விஷயம் வந்து பார்த்தோன்னா அஃபீஷியலாக டிஆர்பி சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ் நியூஸ் விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்து சும்மாவே வந்து யார் யாரோ வந்து சொல்கிறாங்க இது வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகும், இல்லை இன்னும் ரெண்டு மாதம் ஆகும், இன்னும் ஒரு வாரம் ஆகும், இது மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து கேர் பண்ணிக்க வேண்டாம். நம்மளுக்கு அஃபிஷியலாக வந்து பார்த்தோன்னா டிஆர்பியோட வெப்சைட் இருக்குது. ஸோ வெப்சைட்லேயே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க என்னான்ட்டு. சப்போஸ் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா போஸ்ட்போன் ஆகுது, இல்லை அடுத்த எக்ஸாம் டேட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, இல்லை ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஆர்பியோட வெப்சைட்டை தான் நம்ம வந்து செக் பண்ணிக்கணுமே தவிர, ஸோ தேர்ட் பார்ட்டி நம்ம வந்து சொல்கிறது எதுவுமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ பெருசாக கேர் பண்ணிக்கோனா தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்னென்ன விஷயம் வந்து பார்த்தோன்னா நம்ம சரௌண்டிங்கில் என்னென்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லாத்தையுமே வந்து அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போதைக்கு என்ன எக்ஸாம் டேட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த எக்ஸாம் டேட்டு தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டே படிங்க. அதுக்கப்புறம் டேஸ் வந்து சப்போஸ் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ப்ரிப்பரேஷன் லெவலுக்கு மாற்றிக்கிட்டு போங்க, அவ்வளோதான். சப்போஸ் அதே டேட்டில் எக்ஸாம் வந்துருச்சு, டேட் தள்ளி போகும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து படிக்காமல் இருக்கீங்க, அதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆகிடும். ஸோ இருக்கிற நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்றா பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இது ஒன்றா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ அந்த நேரத்தை ஒன்றா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேறு எதனா எனக்கு தகவல் தெரிஞ்சது அப்படின்னா எஸ்சிடி எக்ஸாம் பற்றின அப்டேஷன்ஸ் நம்ம அகாடமியோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.